தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் சிபிகே. அதிகமாக பாடல்கள் கேட்கக்கூடிய ஆட்களில் நானும் ஒருவன். பாடல்களை வந்து ரசிக்கக்கூடிய ஆட்களில் நானும் ஒருவன் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா பாடல்களோட வரிகள், ஏன்னா லிரிக்ஸ்டுக்கு வந்து நான் அடிக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பாடல்களோட வரிகள் வந்து நல்லா இருக்கிற பட்சத்தில், கேட்சியாக இருக்கிற பட்சத்தில் வந்து அந்த பாடல்களை திரும்ப திரும்ப கேட்கக்கூடிய ஆட்களில் நானும் ஒருவன். அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா சில பாடல்கள் வந்து ரிப்பீட்டட் மோடில் கேட்பேன். அதுவும் இரவு நேரங்களில் தூங்கிறதுக்கு முன்னாடி கேட்கக்கூடிய பழக்கம் வந்து எனக்கு உண்டு. அது வந்து ஒரு போதையாகவே மாறிடுச்சு எனக்கு அப்படின்னு சொல்லுவேன். அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா எஸ்பிபி அவர்கள் பாடிய பாடல்கள் வந்து அதிகமாக நான் கேட்பேன். அதில் குறிப்பாக மூணு பாடல்கள் வந்து டெய்லி நான் கேட்கக்கூடிய வழக்கம் உண்டு. அப்படி இல்லைனா ரெண்டு நாளைக்கு ஒரு தடவையாவது அந்த பாடல்கள் வந்து நான் கேட்டுருவேன். ஸோ நான் ஏன் இன்றைக்கி இந்த காணொலி பேசுகிறேன் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா எஸ்பிபி அவர்கள் வந்து இன்றைக்கி இயற்கை எழுதினார் அப்படிங்கிற ஒரு செய்தி கேட்டு நிறைய பேருக்கு மனசே உடஞ்சி போயிருக்கும். அந்த உடஞ்சி போன நாட்களில் நானும் ஒருவன். அவருடைய குரலுக்கு நான் என்றைக்குமே அடிமை அப்படின்னு சொல்லுவேன். ஸோ எஸ்பிபி அவர்கள் வந்து நம்மளை விட்டு போனாலும் அவர் பாடிய பாடல்கள் வந்து எப்போவுமே இந்த உலகத்தில் இருக்கும் அப்படிங்கிறது வந்து மாற்றுக்கிறது கிடையாது. சரி, அவர் பாடிய பாடல்களில் வந்து எனக்கு ரொம்பவே பிடித்த பாடல்களில் ஒன்று வந்து அவர் மூச்சு விடாமல் பாடியிருப்பார். அதாவது இந்த கேளடி கண்மணி அப்படிங்கிற ஒரு படத்தில் வந்து அவர் பாடிய பாடல், அந்த மண்ணில் இந்த காதல் என்று யாரும் வாழ்தல் கூடுமோ, எண்ணம் கண்ணி பாவை இன்றி ஏழு ஸ்வரம்தான் பாடுமோ, பெண்மை இன்றி மண்ணில் இன்பம் ஏதடா, கண்ணை மூடி கனவில் வாழும் மானிடா அப்படின்னு அந்த பாடல் வந்திருக்கும். வரதராஜன் அவர்கள் பாடின பாடல், எழுதிய பாடல். அதை வந்து எஸ்பிபி அவர்கள் வந்து பாடியிருப்பார். இசைஞானி அவர்கள் வந்து இசையமைச்சிருப்பார் அந்த பாடலுக்கு. ஸோ ரொம்பவே பிடித்த பாடல் அப்படின்னு நான் சொல்லுவேன். அதிகமாக நான் கேட்டு ரசித்த பாடல்கள் வந்து அதுவும் ஒன்று. அதோட லிரிக்ஸ் வந்து ஒரு முக்கியமான ஒரு காரணம். அந்த பாடல் பற்றி நிறைய இப்போ இருக்கக்கூடிய யங் ஜென்ரேஷன் ஆளுங்களுக்கு வந்து தெரியல. அதுவும் குறிப்பாக அந்த 2K கிட்ஸ் அந்த மாதிரி ஆளுங்கள்லாம் நிறைய மிஸ் பண்ணுறாங்க அந்த மாதிரி பாடல்கள் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அதற்காக அந்த பாடலோட வரிகள் வந்து சில நான் இங்கே பேசணும் அப்படின்னு விருப்பப்படுறேன், ஐ மீன் சொல்லணும் அப்படின்னு விருப்பப்படுறேன். அதில் வந்து ஒரு வரி ஒரு ஒன்று வரும். அதாவது, வெண்ணிலவும் பொன்னி நதியும் கண்ணியின் துணையின்றி என்ன சுகம் இங்கு படைக்கும், பெண்மையின் சுகமன்றி சந்தனமும் சங்கத்தமிழும் பொங்கிடும் வசந்தமும் சிந்தி வரும் பொங்கும் அமுதும் தங்கிடும் குமுதமும் அப்படின்னு வரும். அதில் வந்து இந்த கன்னி மகள் அருகில் இருந்தால் சுவைக்கும், கன்னி தூணை இழந்தால் முழுதும் கசக்கும். அப்போ பார்த்துக்கோங்க, கன்னி தூணை இழந்தால் முழுதும் கசக்கும். அப்போ எந்த அளவுக்கு அனுபவித்து எழுதியிருப்பாங்க அந்த பாடலை அப்படின்னு பாருங்கள். விழியினில் மொழியினில் நடையினில் உடையினில் அதிசய சுகம் தரும் அணங்கிவள் பிறப்பிதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து மூச்சு விடுவார். அப்போ தான் எஸ்பிபி வந்து அந்த பாடலை வந்து மூச்சு விடாமல் பாடுவார். ஸோ அப்போ தான் அந்த தம் கட்டி அந்த பாடலை வந்து பாடி மூச்சு விடுவார். ஸோ பார்க்குற எல்லாருக்குமே வந்து ரொம்ப அந்த புல் அரிச்சிரும் அப்படின்னு சொல்லலாம். அதற்கப்புறம் வரக்கூடிய சில வரிகள், அதாவது இந்த முத்துமணி ரத்தினங்களும் கட்டிய பவழமும் கொத்துமலர் அற்புதங்களும் குவிந்த ஆதாரமும் சிற்றிடையும் சின்ன வீரலும் வில்லனும் புருவமும் சுற்றி வர செய்யும் அமுதும் சுந்தர மொழிகளும் எண்ணி விட மறந்தால் எதற்கோ பிறவி இத்தனையும் இழந்தால் அவன்தான் துறவி. அந்த வரி தான் ரொம்பவே முக்கியம். இத்தனையும் இழந்தால் அவன்தான் துறவி, முடி முதல் அடிவரை முழுவதும் சுகம் தரும் விருந்துகள் படைத்திடும் அரங்கமும் அவளல்லவா அப்படின்னு அந்த பெண்ணை வந்து வர்ணித்து எழுதுகிற மாதிரி எழுதியிருப்பாங்க. ஸோ முடி முதல் அடிவரை முழுவதும் சுகம் தரும் விருந்துகள் படைத்திடும் அரங்கமும் அவளல்லவா, அந்த வரி தான் எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்சது அப்படின்னு நான் சொல்லுவேன். முறவர் அதை அவர் பாடின விதமாக, ஐ மீன் அவர் அதை கொடுத்த விதம் வந்து ரொம்பவே அழகாக இருக்கும். அதை வந்து நிறைய பேர் ரசிச்சிருப்பாங்க. அதே மாதிரி எனக்கு பிடிச்ச இன்னொரு பாடல் வந்து அமர்க்களம் பாடத்தில், சத்தம் இல்லாத தனிமை கேட்டேன், யுத்தம் இல்லாத உலகம் கேட்டேன், இரத்தத்தில் என்றென்றும் வேகம் கேட்டேன், ரகசியம் இல்லாத உள்ளம் கேட்டேன் அப்படின்னு அந்த ஒரு பாடல் ஒன்று பாடியிருப்பார். அதுவும் கிட்டத்தட்ட மூச்சை தம் கட்டி தான் பாடியிருப்பார். அந்த வரிகளும் அந்த பாடல்களும் எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்சது அப்படின்னு சொல்லுவேன். அதில் வந்து ஒரு வரிகள் ஒன்று ஒரு வரி ஒன்று வரும், உயிரைக்கில்லாத உறவை கேட்டேன், ஒற்றை கண்ணீர் துளியை கேட்டேன் அப்படின்னு ஒன்று வரும். அந்த வரிகள்லாம் வேறு யாராலையுமே இனிமேல் எழுதவும் முடியாது, அந்த அளவில் வேறு யாராலும் பாடவும் முடியாது அப்படிங்கிறது வந்து டவுட்டே இல்லாத ஒரு விஷயம் அப்படின்னு நான் பார்க்குறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மௌனராகம் படம். மௌனராகம் படம் வந்து பழைய படம். ஸோ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய பேர் ரிப்பீட்டடாக பார்க்கக்கூடிய பழக்கம் உண்டு. அதில் நானும் ஒருத்தன். அதில் பார்த்திங்கன்னா இந்த மன்றம் வந்த தென்றலுக்கு மஞ்சம் வர நெஞ்சம் இல்லையோ அப்படிங்கிற அந்த பாடல் வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா அந்த பாடலில் வந்து அந்த ஒட்டுமொத்த படத்தினுடைய அந்த ஸ்டோரியவே வந்து அதில் சொல்லியிருப்பாங்க. வாலி அவர்கள் வந்து எழுதின பாட்டு அது. ஸோ ரொம்பவே எனக்கு பிடித்த பாட்டு அப்படின்னு சொல்லுவேன். மன்றம் வந்த தென்றலுக்கு மஞ்சம் வர நெஞ்சம் இல்லையோ, தொட்டவுடன் சுட்டது என்ன கட்டழகு வட்ட நிலவோ, பூபாலமே கூடாது இன்னும் வானம் உண்டோ சொல் அப்படின்னு வரும். அந்த வரிகள்லாம் வேறு யாராலையும் இதுக்கப்புறம் எழுதவும் முடியல.
அதில் வரக்கூடிய ஒரு வரி வந்து அந்த படத்தையே ஒரு ஒரு சிங்கிள் லைனில் சொல்லியிருப்பாங்க. அதாவது, தாமரை மேலே நீர்த்துளி போல் தலைவனும் தலைவியும் வாழ்வதென்ன, நண்பர்கள் போலே வாழ்வதற்கு மாலையும் மேலமும் தேவை என்ன அப்படின்னு வந்திருக்கும். ஸோ சொந்தங்களே இல்லாமல் பந்தபாசம் கொள்ளாமல் பூவே உன் வாழ்க்கை தான் என்ன சொல் அப்படின்னு வரும். ஸோ அந்த தலைவி கிட்ட வந்து தலைவன் கேட்குற மாதிரி, இல்லைனா ஒரு மூன்றாவது ஒரு நபர் வந்து கேட்குற மாதிரி அந்த பாடல் வந்து அமைச்சிருப்பாங்க. இந்த மாதிரியான வரிகள் இப்போ எழுதுறதுக்கு ஆட்கள் இல்லை, ரொம்பவே சிரமம். இருக்கக்கூடிய ஒரே ஆள் வந்து இப்போ வைரமுத்து அவர்கள் தான் இந்த மாதிரியான வரிகள் வந்து எழுதக்கூடிய ஒரு ஆள். அதுக்கப்புறம் தாமரை அவர்கள் எழுதுகிறாங்க. அந்த மாதிரி வரிகள் எழுதினாலும் அதை பாடக்கூடிய ஆட்கள் வந்து இப்போ ரொம்பவே கம்மி. அது வந்து ரொம்பவே ஒரு வருத்தமாக பதிவு பண்ணுறேன். வரிகளை நேசிக்கக்கூடிய ஆட்களுக்கு வந்து அது இப்போவும் ஒரு ஏமாற்றம் இருக்குது. மோரோவர், அதற்கு தகுந்த மாதிரியான ஒரு இசை அமைக்கிறதுக்கும் ஆட்கள் வந்து இப்போ ரொம்பவே பஞ்சமாக இருக்காங்க அப்படிங்கிறது என்னுடைய ஒரு மன வருத்தமாக இருக்குது. ஸோ நல்ல இசையை கேட்போம், நல்ல பாடல்களை கேட்போம். ஒரு மனுஷன் இறந்துட்டார் அப்படின்னா அவருடைய இறப்பு, அதோட ஐ மீன் அவரோட சகாப்தம் வந்து அதோடு முடியறது இல்லைங்க. அவருடைய புகழ் இருக்கிற வரைக்கும் அவர் வந்து இந்த உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறது வந்து என்னுடைய ஒரு பார்வை. ஸோ அதுதான் இந்த காணொலியில் நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். நீங்கள் ஏதாவது வழக்கம் போல் சொல்கிறதா இருந்தால், இல்லை எஸ்பிபி அவர்கள் பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சதாக இருந்தால் நீங்களும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நாம் தொடர்ந்து மற்றொரு காணொலியில் பேசுவோம். மக்களையாலும் மனங்களையாலும் அடக்குமுறையாலும் ஆயுதங்களாலும் அல்ல, அன்பாலும் அகிம்சையாலும். நன்றி, வணக்கம்.